ஒத்த கருத்துள்ள அனைவரும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகையில் 300 பயனாளிகளுக்கு 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட உதவிகளை வழங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சண்டையிடும் பிள்ளையை பெற்றோர் விரட்டிவிடுவதில்லை என்றும் அதனால்தான் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே கோழிக்கமுத்து யானைகள் முகாமில் துர்கா யானை தாக்கி பாகனுடைய மகன் ஐயப்பன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாப்ஸ்லிப் அருகே உள்ள கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் 26 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் துர்கா என்ற யானையை பராமரித்து வரும் கருப்பசுவாமியின் மகன் ஐயப்பன் யானை அருகே சென்றபோது அதன் தும்பிக்கையால் தூக்கி வீசப்பட்டார். இதன்பின் அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றும் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யானை அடிச்சு எங்க யானைக்காரங்களோட பையன், மாவட்டத்தனோட பையன் இறந்து சாப்பிடு. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க, ஒரு சம்சாரம் இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்காக அந்த அரசுலேருந்து ஒரு உதவி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அந்த மனைவிக்காவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அந்த பையன் இறந்ததுனால அந்த மனைவி குழந்தைங்கள கஷ்டப்படுவாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் விழுப்புரம் மண்டலத்திற்கு வழங்கப்பட்ட 500 புதிய பேருந்துகளின் சேவை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல் விழுப்புரம் அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துறை சார்பில் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அம்மா தாய் சேய் நல பெட்டகங்களையும் கர்ப்பிணி பெண்களுக்கு அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உதயகுமார் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பொதுமக்களுக்கு விழாவில் இலவச தையல் மிஷின், இஸ்திரி பெட்டி மற்றும் இலவச வேட்டி சேலைகள் ஆகியவை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூரில் இருந்து திருப்பதிக்கு 2 புதிய பேருந்துகள் இயக்கத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனையடுத்து அமைச்சர்கள், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரோடு பயணச்சீட்டு வாங்கி சிறிது தூரம் பயணம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் 2,77,00,000 ரூபாய் செலவில் புதிய தாலுகா அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அடிக்கல் நாட்டினார். செங்கோட்டை தாலுகா அலுவலகம் அன்றைய கேரள மாநில திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து கட்டப்பட்டதாகும். புதிதாக தாலுகா அலுவலகம் கட்ட நடவடிக்கைகள் எடுத்த தமிழக அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நன்றி கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர், இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் காரணம் என்றும், தமிழர்கள் படுகொலைக்கு காரணமானவர்களுக்குதான் திமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி ஒரு தான் இருந்த போது முள்ளிவாய்க்கால் முச்சத்தில் தமிழர்கள் கொலையிலும் குறுக்கியுமாய் கொல்லப்படுவதற்கு எங்களுக்கு காங்கிரஸ் உதவியது என்று மஹிந்த ராஜபக்சே சொன்னாரே, உனக்கு காது கேட்கலையா? காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இரு பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்று பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியை கூடுதலாக சுத்தப்படுத்த 116 ஊழியர்களுக்கு துப்புரவு உபகரணங்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசுவாமி மற்றும் செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளிகளுக்கு சீர்வரிசை வழங்கும் விழா நடைபெற்றது. அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டுவந்து பள்ளியில் கொடுத்தனர். பள்ளிக்கு தேவையான டிஜிட்டல் உபகரணங்கள், மாணவர்களுக்கு தேவையான நோட்டு, பென்சில்கள் போன்ற பொருட்கள் கொடுக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சக்தி விளாகம் சாலையை சீரமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 கிலோமீட்டர் தூரமுள்ள கிராம சாலை சேதமடைந்துள்ளதாக, பள்ளி மற்றும் பணிகளுக்கு செல்லும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர்.
கோட்டை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலி உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2012 போலி காவல் உதவி ஆய்வாளர் அடையாள அட்டை வைத்துக் கொண்டு அப்பாஸ் என்பவர் வசூல் வேட்டையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் அம்பாசமுத்திரத்தில் உள்ள ரயில் நிலையம் அருகில் இசக்கி பாண்டியன் என்பவரின் லாரியை வழிமறித்து பணம் கேட்டபோது சந்தேகமடைந்த இசக்கி பாண்டியன் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அங்கு விரைந்த காவல்துறையினர் அப்பாஸை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளையில் வாய் தகராறில் அண்ணனை தம்பி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடிப்பது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமுற்ற தம்பி நாகூர்கனி தனது அண்ணன் சுப்பிரமணியனை கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். இதுகுறித்து தொண்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகூர்கனியை தேடி வருகிறார்கள். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை பாலக்காடு கோட்டத்திலிருந்து பிரித்து சேலம் கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்தினருக்கு துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு ரயில் நிலையங்களில் குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளை மக்களுக்காக திறந்து வைத்த பின் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். வைக்கோல் ஏற்றிச் சென்ற டிராக்டரில் மின்சார கம்பி உரசி தீப்பிடித்த விபத்துக்குள்ளானது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்வானேரியில் வைகினேஸ்வரர் ஏற்றிச் சென்ற டிராக்டரில் தாழ்வாக தொங்கிய மின்சார கம்பி உரசியதால் தீப்பிடித்து எரிந்து நாசமானது. இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அப்பகுதி மக்களுக்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக டிராக்டரை ஓட்டிச் சென்ற டிரைவர் உயிர் தப்பினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.